எல்லோருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். எல்லோருக்கும் வணக்கங்கள். நாம வந்து தொடர்ந்து பகவான் ரமண மகர்ஷி அவர்களுடைய உள்ளது 40 பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உள்ளது 40 9வது செய்யுள், 9 செய்யுள் வந்து 9 உள்ளது 40 புஸ்தகத்தை நான் அடிக்கடி எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து பிரபஞ்ச ரகசியம், தனி உயிர், பிறப்பு, இறப்பு, கதி, என்ன வாழ்க்கை இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சகலத்தையும் விரித்து போடுகின்ற ஒரு மெய்ஞான கல்வி, மெய்ஞான விஞ்ஞானம், நம்மை பற்றிய விஞ்ஞானம், உயிரை பற்றிய விஞ்ஞானம், மெய் உயிரை பற்றிய விஞ்ஞானம், பொய் உயிரினுடைய பொய்மைகளை பற்றி அப்படியே எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு விஞ்ஞானம். அதனால இந்த புஸ்தகத்தை உடனடியாக எல்லோரும் வாங்கி கொள்ளுங்கள். செய்யுளுக்கு நேரம் போயிடலாம். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை. கண்டவரே உண்மை கண்டார், கலங்காரே காண். இதுல முக்கியமான வார்த்தை என்ன? ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் வந்து அவர் பகவானுடைய ஒவ்வொரு சொற்களும் வார்த்தைகளும் அவ்வளோ லோடட் வித் லாட் ஆஃப் இன்ட்ரிகசிஸ், உள்ளுக்குள்ள நிறைய தத்துவங்கள், ரகசியங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா அப்படியே கைப்பற்றி வாழ்ந்தால் போதும், கதி இங்கேயே வாழும் பொழுதே முக்தி என்றால் என்ன, விடுபட்ட நிலை என்றால் என்ன, லிபரேஷன், மோக்ஷம், இதெல்லாம் என்ன என்ன என்னன்றது வந்து தெள்ள தெளிவாக உள்ளே நம்மளுக்கே தெரியும். அவ்வளவுதான், நம்பணும், இறங்கணும், நான் சொல்லிட்டே இருப்பேன், திரும்பணும், நிக்கணும், கடக்கணும். ஆக்சுவலா மூணு இல்லை, திரும்பும் பொழுதே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் லைனா, அது உள்ள இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா இங்க வாழ்க்கை என்பது என்னன்றதை வந்து தெள்ள தெளிவா வந்து இங்க வந்து உள்ள போற பாதையிலேயே நம்மளுக்கே விவரங்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும், தெளிவுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கும். சித்தம்னு ஒண்ணு இல்லைன்னே போய் முடியும், தனியா ஒரு மனம்ன்றது ஒண்ணு இல்லைன்னே போய் முடியும். சோ இது வந்து ஆணித்தரமான ஒரு சயின்ஸ், ஒன்லி சயின்ஸ். இந்த சயின்ஸ் தான் செய்யப்பட வேண்டிய, அறியப்பட வேண்டிய, உணரப்பட வேண்டிய, நாமாகவே இந்த பிரபஞ்சமாகவே விரிந்து இந்த பொய்யாட்டம் விரிந்து திருப்பி ஒவ்வொரு இரவும் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று தன்னிடத்திலேயே ஒடுங்குகின்றது. அந்த தன்னிடம்ன்றத இங்க வந்து விவரித்து பகவான் கூறிக்கொண்டே செல்கின்றார். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, ரெண்டாவது லைன்ல பாத்தீங்கன்னா பற்றி இருப்பவாம் அவ் ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால், ஏதோ ஒன்றை வந்து பிரபஞ்சமே வந்து நானா வச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நானாவும் வைத்து இருக்கிறது, என்னுடைய குரூப்பாகவும் பிரபஞ்சமே வைத்திருக்கிறது. பிரபஞ்சமும் நானும் ஒரு சேர ஜோடிகள். நானினால் பிரபஞ்சமாயிருக்கும் ஒரு மனம், பொது மனம், நம் மனமாக உரிமையுடன் நாமாகவே மாறி இரட்டை உணர்ச்சிகளாக புத்தியில் எல்லாம் பழசு, எல்லாம் அனுபவித்தவைகள். அதை தான் நல்லா உணரணும். எல்லாம் வந்து பழைய அனுபவித்த ஃபோல்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ், ஒன்று ஒன்றுத்துலையும் சிறு சிறு உணர்ச்சிகள் எல்லாம் தெள்ள தெளிவாக காலத்திலும் அனுபவித்த விதத்திலும் அந்த தனிமையான நான் வந்து அதற்கெல்லாம் ஆட்பட்டு வந்ததெல்லாம் வந்து உள்ளே திரும்பியவர்களுக்கு நன்றாக விளங்க ஆரம்பித்துவிடும். இதையன்றி பிறப்பு என்பது ஒன்றுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படின்றதுதான் நம்ம உணரணும். முதல்ல வந்து உணர வேண்டியது என்ன, இது வந்து திட்டவட்டமான விஞ்ஞானம். இந்த திட்டவட்டமான விஞ்ஞானம் வந்து என் உண்மையான நான், மனம், புத்தி இவைகள் உணர்ச்சி மயமாக விழிப்பு நிலை தோறும் வந்து வந்து செல்வதை எனக்கு உள்ளேயே ஒரு நிலைக்கண்ணாடி போல இருந்து எனக்கே விளக்கும். அதைதான் நம்ம உட்கார்ந்து வந்து
காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், அவரவர்கள் அவரவர்களுடைய நான்களுடனும் அவரவர்களுடைய என்னுடையவைகளுடனும் அவர்கள் வெறுமனே உட்கார்ந்து அதை தாங்கிட்டீங்கன்னா எல்லா பரீட்சையும் லைனா பாஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஏன்னா சந்நிதின்றது நீங்களே, ஆன்ம பொருள் என்பது ஆழ்ந்த உறக்கமே, அது ஒரு உணர்வு மையம். உணர்வு மையம், உணர்வுன்னா என்ன அர்த்தம்? தொட்டார் சுருங்கி இலைய அந்த இதை லைட்டா ஒரு குச்சியால் நடுவில் தொட்டோம்னா கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு எல்லா இலைகளும் மூடிக்கும். அத போல நம்மளுடைய ஒவ்வொரு செல் மாத்திரம் இல்ல, உணர்ச்சிகள், உணர்ச்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட டைமென்ஷன் கொண்ட அமைப்புகள், அவைகள் எல்லாம் கூட சுருங்குகின்றன, சந்தோஷிக்கின்றன, பெருக்கின்றன. சந்தோஷமாக இருக்குது, சுகமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கு, எல்லாம் இருக்கு, அறுதிட்டு. சோ இப்படி வந்து இந்த இரட்டை உணர்ச்சிகளின் மேல், இரட்டை உணர்ச்சிகளால் நடு மையத்துல ஒரு பொய்யனை அந்த இரட்டை உணர்ச்சிகளே உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன. நம்ம கிட்ட எப்படி ஒரு ஒரு ஏக்க உணர்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு உணர்ச்சி இருந்ததுன்னா எதிர்பார்ப்பவன் ஒருத்தன் அதுக்குள்ள இல்லாமல் இருக்கவே மாட்டான். எதிர்பார்ப்பவன்ற அந்த காயின், ஒரு காயின் எடுத்தீங்கன்னா அந்த காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்காப்பல, எதிர்பார்ப்புக்கு இன்னொரு பக்கம் ஏமாற்றமும் கூடவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நாம் அப்படி உள்ள ஒரு ஃபீலிங்கோட, ஒரு உணர்ச்சியோட, ஒரு எண்ணத்தோட எழுந்துக்கிறோம்னா அந்த எழுந்து கொள்பவனுடன் பிறந்தவன், வாழ்பவன், மரணிக்கப் போகின்றவன், பிறப்போட இறப்பு அப்படியே பிரிக்க முடியாமல், ஏன்னா எல்லாமுமே வந்து நம்மளுடைய அந்த கரணங்கள்ன்றதுல பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் அந்த கரணம் வந்து மனம், எண்ண ஓட்டங்கள். எண்ணத்துல பிறப்பும் இறப்பும் ஒரே காயின்ல ரெண்டு பக்கங்கள், ரெண்டும் சொற்கள், உண்மை கூட இல்ல, பிறப்பும் உண்மை இல்ல. அதனாலதான் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இந்த பிறவியில் இந்த பிறந்தவனை அந்த எண்ணம் பிறந்தவனாக அவனை பாவிக்க வைக்கும் பொழுதே நீ யாருப்பா எனக்கு எப்ப பாரு லைசன்ஸ் கொடுக்கறது, எனக்கு அங்கீகாரம் கொடுத்து வாழ்பவனாக நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாயே, தொடர்ந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றாயே, நீயே யார் அப்படின்னு பிறந்தவனை, வாழ்பவனை, அந்த உணர்ச்சி மயமானவனை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? ஒண்ணும் இருக்காது. அது பேர் என்ன? இறப்பா. ஏன்னா அந்த உணர்ச்சி வந்ததுனாலதான் நீங்க கூர்மையான பார்வையை அங்க செலுத்தினீங்க, விசாரிக்க ஆரம்பிச்சீங்க. விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே அப்படிலாம் ஒருத்தரும் இல்லையேன்ற மாதிரி அவைகள் அடியோடு அறிப்படு பொருட்கள் அனைத்தும் இல்லாமல் போய் ஒரு மௌனம் நிலவும், வெறும் ஒரு இருப்பு. அது மண்டக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ மனத்துக்குள்ளேயோ, பேரா முக்கியம் அங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் காணாம போறது முக்கியமா இல்லையா? அந்த காணாம போற சயின்ஸ அதான் வந்து ஒரு நாளுல ராத்திரி கம்ப்ளீட்டா இந்த மனமே ஓடி போயிட்டு அங்கங்கேயே மறைந்து விடுகிறது. அதற்கு மேல் எண்ண முடியவில்லை. நான் இருக்கு மனமும் உடலும், பௌதிக உடலும் புத்தியினுடைய உணர்ச்சிகளும் ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுது. உங்களுக்கு உனக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு ஒண்ணு என்ன, அது பேர் தூக்கம். அதே போல விழிப்பு நிலையில எதையும் மறந்து போயிட்டீங்கன்னா மறப்பு, மறத்தல் கிட்டத்தட்ட இறப்பு மாதிரி, தூக்கம் மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல என்னவோ ஞாபகப்படுத்தணும்னு பார்த்தேனே, கிடைக்கலையே, என்னது இது, என்னது இது அப்படின்னு அங்க உள்ளுக்குள்ள எந்த இடத்துல தேடுறீங்க? எல்லா உள் பேச்சுக்களும் எங்கிருந்து? ஒரு கை ஓசை போல நமக்குள்ளேயே கபாலத்துக்குள்ள பேசுறோமா, மனசுக்குள்ள பேசுறோமா, எல்லாம் போய் கூட்டங்கள். ஆனா ஆழ்ந்த உறக்கம், அந்த மௌனம் பரமசத்தியம். ஏன்னா அங்கேந்து தான் வரணும், அங்கேந்து இது அடைச்சா போல இருக்கிறதுனால்தான் இவைகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. இப்படி வந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த இரட்டை உணர்ச்சிகளினுடைய அப்படியே சயின்ஸை வந்து இந்த பாட்டு மூலமாக, இரட்டை உணர்ச்சிகள் மாத்திரம் இல்ல, அந்த இரட்டை உணர்ச்சிகள் ஒவ்வொரு நொடியிலும் அவனை முப்புடிகளாக எப்படி விவகரிக்க
விஷயமயமாக விவகரிக்க வைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதையும் வந்து இந்த செய்யுள்ள வந்து அற்புதமா சொல்றார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றார். நீ எங்க நிக்கணும், எங்க நின்றா பொய்கள் உணரப்பட்டு பொய்கள் எழவே எழாமல் பஸ்பமாகிவிடும், காற்றில் கரைவது போல் இல்லாமலேயே போய்விடும் அப்படின்ற அந்த விஞ்ஞானம்லாம் இந்த பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு வி வில் கெட் இன் டு த செய்யுள். சரியா? இரட்டைகள் முப்பூடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். ஒரு உணர்ச்சி வரும் பொழுதே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காயினுடைய அடுத்த பக்கம்தான் பயம் வந்துதானா, ஆப்போசிட் என்ன தைரியம், ஏதோ கான்பிடன்ஸ். எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அதனுடைய இன்னொரு பக்கத்திலேயே என்ன இருக்கு, தெரிந்த விஷயமே அறியாமைக்கும் தெரியாத விஷயங்களையும் தன்னுடைய மறுபுற பக்கமாக அடுத்த பக்கமாக மறுபக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒட்டி விட்டி ஆக்சுவலா ஒண்ணுதான், இரட்டைகள்ன்றதே ஒண்ணுதான், பயம்னு சொன்னாலே அதுக்கு ஆப்போசிட்டான தைரியம். இதெல்லாம் என்ன, தனிமையாக பிரிந்த, மூலத்தை அறியாமல் பிரிந்த, பாக்கியம் செய்யாமல் பிரிந்த, ஆன்மாவினுடைய ஆன்ம பொருளினுடைய அருளுக்கு ஆட்படாத தன்மையினால், பணியாத தன்மையினால், சரணாகதி அடையாத தன்மையினால், தாபம் கொள்ளாத தன்மையினால், வெளியில் தேட புறப்பட்டதால், வெளியில் தேட புறப்பட்டால் அனைத்தும் இங்கு எல்லா அமங்கலங்களும் நடந்துடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் இல்லையே, ஏதோ ஒன்று பற்றி இருப்பவாம். அந்த பற்று இல்லைன்னா, அதாவது எது, ஒரு சென்டர் இருக்கணும்பா. சைக்கலாஜிக்கலா நீ வந்து அடைக்கலம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், எதுக்கு, ஒரு உணர்ச்சிக்கு. அந்த உணர்ச்சியை நீயா நினைச்சு கொண்டாடணும். ஆமா எனக்கு சோகமா தான் இருக்கு, இல்ல இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாம் ஒரு கை ஓசை வேற ஒவ்வொரு உணர்ச்சியும். அதனால்தான் நல்ல பாஷை பேச தெரியாத குழந்தைய என்னம்மா ஏமா அழற, ஏமா இதுவா இருக்கேன், ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற அப்படின்லாம் நம்ம கேட்டு நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதனோட உணர்ச்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்னு பாஷைகள் எல்லாம் வந்து அந்த உணர்ச்சிகளோட பொருந்தல. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாஷை மூலமா தான் நம்ம வந்து நம்ம குழந்தைய கூட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். புரியுதா? அவன் ஏன் சாப்பிடாம இருக்கான்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வியாக்கியான நம்ம வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்மளுடைய உணர்ச்சிகள் வழியா நாம் நம்மை பார்த்தது, அதை அந்த குழந்தை மேலையும் புகுத்தி பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா உள்ளிலும், குழந்தையின் உள்ளிலும் சரி, அதை பெற்ற தாயின் உள்ளிலும் சரி, தகப்பனின் உள்ளிலும் சரி, இருப்பது ஒரு கை ஓசை கொண்ட உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதில்லை. எதையோ உன்னை பிடிக்கணுமா இல்லையா, அது யாருக்கோ ஏற்படணுமா இல்லையா, அந்த யாருக்கோ அப்படின்றது வந்து ஒரு குழந்தையிலேருந்தே நம்ம பார்த்தோம்னா, அம்மா எனக்கு என்னமோ வயத்த வலிக்குது அப்படின்னு வயத்த உடனே காமிக்கும் தொட்டு, என்னமோ வயத்த வலிக்குது அப்படின்னு அந்த வயறு உடம்பு, வயறுன்ற வார்த்தை அதுக்கு புரிப்பட்டிருக்கோம் அவ்வளோதான். ஆனால் அதை வலிக்குதுன்னு சொல்லி அதுக்கு மோட்டிவ் இருக்கலாம், மோட்டிவ் இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா வாசனைகள் தான் அங்கு வந்து அந்த வார்த்தையை கூட அந்த வலி கொண்டதாக ஆக்கி மையம் கொள்கின்றன, நானில் மையம் கொள்கின்றது. ஒவ்வொரு அனுபவ நானிலும் எதிர்மறையான இரட்டை உணர்ச்சிகளில் ஒன்று வந்தாலே அதனுடைய ஆப்போசிட்டும் மையம் கொண்டிருக்கின்றதுன்னு அர்த்தம். அவ்வளவு, இது தவிர்க்கவே முடியாது. என்னைக்கு வந்து நம்ம ஒரு செல் கருவாக தாயின் வயிற்றில் உருவானோமோ அது முதற்கொண்டு பழைய வாசனைகள் சித்தத்திலிருந்து மெகா ஹார்ட் டிஸ்க்னு சொல்லப்படுற பிரபஞ்ச மனத்திலிருந்து ஓயாமல் நானாகவும் என்னுடையவையாகவும் விவகரிக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் விஞ்ஞானம், இந்த பாட்டினுடைய விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துக்கு நீ என்ன பண்ணணும், நீ எந்த இடத்துல பார்க்கணும், அது என்ன செய்யும் அந்த பார்வை, எல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஒரு இதுவே கிடையாது, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ அறிஞ்சுக்கிறதுக்கோ கிடையாது. நேரடியா அப்படியே கொள்ளணும், அனுபவிக்கணும், உள் திரும்பி அனுபவிக்கணும். அதனாலதான் உள் திரும்பியவர்கள் அனைவர்களும்
பாக்கியசாலிகள். இரட்டைகள் முப்புடிகள், அதாவது பிறப்பு இறப்பு, பிறப்பே இரட்டைகள் ஒண்ணு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம் பிறந்தாச்சு அதெல்லாம் வந்து இரட்டைகள்ல எப்படி வரும்? ஆமாப்பா, பிறப்புன்றது நீ வந்து ஒரே திங்கிங்கோட தானே பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க. நம்ம வந்து பிறந்தவரா நம்ம கருதுவதே என்னங்க, ஓயாம நினைச்சு நினைச்சு பேசி பேசி தானங்க பண்றோம். உள்ள பேச்சு இல்லாத உள் வெளிய நம்ம பார்த்துருக்கோமா? எங்கிருந்து இந்த பேச்சு உற்பத்தி ஆகின்றது, இந்த உணர்ச்சி உற்பத்தி ஆனது? பிறந்தவனாக என்னை எப்படி வந்து இந்த உடலோடு சேர்த்து பின்னி பிணைத்து பாவிக்க வைத்தது அப்படின்றதுக்கு, பாவிக்க வைத்த அந்த பாவம் எங்கே இருந்து பிறக்கின்றதுன்றதை நம்ம பார்த்திருக்கோமா? அவ்வளவுதான், அதை பார்த்திருக்கிறோமா? அதை பார்க்கறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. சோ பிறப்பே, பிறப்புன்னு இருந்தா அதனுடைய அடுத்த பக்கம் காயினை உடைக்க முடியாதுங்க. காயினை ரெண்டா பிளந்தீங்கன்னா கூட ரெண்டு பக்கம் வந்துடும். அது கோலமா இருந்தா கூட அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குங்க. பூமிக்கு கூட 12 மணி நேரம் இருட்டு, 12 மணி நேரம் பகல்னு இருக்குங்க. சோ இங்க எல்லாம் வடிவம் கொண்டதுக்கெல்லாம் இரட்டைகளில் அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. மனம் இரட்டை வடிவம் கொண்டது, இரட்டை உணர்ச்சிகளை கொண்டது, இரட்டை விதமான அந்த உணர்ச்சிகள் மேலிட்ட எண்ண ஓட்டங்களையே அந்த உடலுடன் சேர்த்து, அந்த உலக பொருட்களுடன் சேர்த்து நானாகவும் என்னுடையவைகளாகவும் பாவித்து கொண்டிருப்பது பேர் தான் வந்து நான் பாவம். அந்த நான் பாவம் வந்து புத்தியிலேருந்து சதா வந்து பழைய போல்டர் பொங்கி 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 பிரபஞ்சத்தோடையும் வந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சமும் பிரபஞ்சத்துல உங்களுக்கு வேண்டிய அந்த கடைக்கு போப்பா, அந்த கடையில போய் அந்த பொருள் நல்லா இருக்கும், வழக்கமா நீ வாங்குற கடைக்கு போகாத அப்படின்னு நீங்க கைடன்ஸ் கொடுக்குறீங்கனாலே, அந்த உலகத்துல இருக்கிற அந்த கடைன்ற அந்த பொருள்ன்றது, அந்த பொருளுக்கு உண்டான நல்லது கெட்டது இதெல்லாம் துல்லியமாக எடை போடப்பட்டு, தனக்கு ஒவ்வாதது தனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது அப்படின்னு எல்லாம் புத்தியில இரட்டை உணர்ச்சிகள்ல பாவங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இவைகளை பிரிந்து இந்த சதைப்பிண்டமும் இந்த உலகமும், உலகமாக இருக்கும் நான் பாவம் மனமும் என்றைக்கும் பிரிவதில்லை, ஆனால் பார்க்க வேண்டும் அப்படின்றதை இங்க வந்து ஆரம்பிக்கிறார். சோ பிறப்பே அதனுடைய மறுபக்கமான இறப்பை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இறப்பும் சொல்லுதான், ஏன்னா பிறப்பும் எண்ணம் தான், உணர்ச்சி தான். ஆனா உணர்ச்சியை பார்த்தா பிறப்பையே கிடக்கிறோம். ஏன்னா உணர்ச்சி எங்கிருந்து பிறக்குதுன்னு பாத்தீங்கன்னா சொரூபத்திலேருந்து பிறக்கும். சொரூபம்ன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து விழிப்பு நிலை வருகிறது, ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து கனவும் வருகிறது. ரெண்டு அறிந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும், அனுபவிக்கும் அகந்தை புத்தி மனம் மூன்றும் ஒட்டுமொத்தமாக கூட்டு சேர்ந்து கொண்டு அனுபவிக்கும். இதுவும் இது எங்க அனுபவிக்குதோ அந்த உலகமும் எல்லாமுமே எங்கிருந்து வருது, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு சுரூபத்திலிருந்து, தனி பிரபஞ்ச மனத்தினால் தனி நான்களுக்கு சிக்னல் போல பரிமாறிக்கொள்ளப்பட்டு ரிசீவிங் சென்டிங் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதுதான் ஒருவனுடைய வாழ்க்கை. அதனால்தான் பிறப்புலேருந்து ஆரம்பிக்கிறது. பிறப்பு இறப்பு, நன்மை தீமை, யாருக்கு நன்மை, யார் பிறந்தார்கள் அப்படின்னு நம்ம என்னைக்கும் கேட்டது கிடையாது. நம்ம பிறந்ததுனாலே உடனே நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு போயிடுவோம். நம்மளுடைய எல்லா ஐடிக்கும் வந்து டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் பர்த், சிலதுக்கு ஜாதகத்துக்கெல்லாம் டைம் ஆஃப் பர்த், நல்லது கெட்டது புரியுதா, கோள்கள் எல்லாம் அஃபெக்ட் பண்றது, இது எல்லா சைக்காலஜி எல்லா சயின்சஸையும் கடந்ததுங்க. ஜோசியம், ஜாதகம், கோள்கள், நவ கிரகங்கள், சத்தியமான ஒரே சயின்ஸ், ஆணித்தரமான பரம்பொருள் சயின்ஸ். பரம்பொருளும் நாமும் வேறு அன்று, இதை சொல்லுவார் இல்லை, சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் மண்ணம் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போடு உடைக்கிறோம், உடைச்சு எல்லாரும் அள்ளுங்க, சாப்பிடுங்க, வாழுங்கள். எங்க வாழுங்கள், திரும்பினாதான் வாழ்க்கையே, உள்ள திரும்பினாதான் வாழ்க்கையே என்று ஆணித்தரமாக விஞ்ஞானத்தையும் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ பிறப்பே, பிறப்பு இறப்பு, நன்மை தீமை போன்ற இரட்டைகள், அப்புறம் அந்த பிறந்தவன்
பிறந்ததன் பிறத்தல் பிறந்த உடல் குழந்தை பிறந்திருக்குன்னா குழந்தை என்றது தான் வந்து பிறப்பா வந்திருக்கு. ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் வச்சுங்க. ஆண் குழந்தை என்பது பிறந்தவன், பிறத்தல்ன்ற ஒரு ப்ராசஸ், அப்புறம் பிறந்த குழந்தையாக அது இருத்தல், பார்ப்பவன் ஒரு காட்சி பார்த்தல், கேட்பவன் கேட்டல், எல்லா ஒலிகளும் பாடல்களும் எல்லாமே. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் முப்புடிகள், ஒரு உணர்ச்சி மூன்று ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி லிங்க்டு. ஒரு எண்ணத்துல நீங்க வந்து வெறும வந்து ஏதோ காத்தால நடந்தது அப்படி யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, என்னடா இது, இதுக்கோசரம் அந்த வார்த்தையை சொன்னாங்க அவங்க, இதுக்கோசரம் நம்ம பார்த்து அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு, நம்ம பார்த்து அந்த வார்த்தையை சொன்னாங்கன்றதுல நாம் பார்க்கப்பட்டவர்கள், அந்த வார்த்தையை சொல்லுதல் சொன்னவர்கள் அவங்க, இது மூணு முப்புடிகளா உங்ககிட்ட பதிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட படிஞ்சிருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடியும் முப்புடிகள்னு சொல்லப்படுற பார்ப்பவன் பார்த்தல் பார்க்கப்பட்ட காட்சிகள், தொட்டவன் தொடுகை தொடுதல் தொடப்பட்ட உணர்ச்சிகள், முகர்பவன் முகருதல் முகரப்பட்ட உணர்ச்சிகள், நினைப்பவன் நினைத்தல் நினைக்கப்பட்ட சம்பவங்கள், மறந்தவன் மறத்தல் மறக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் அனுபவங்கள், ஞாபகம் ஞாபகப்படுத்திக் கொள்பவன் ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் ஞாபகப்படுத்தி கொண்ட ஒரு விஷயம், அதை திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அதை பேசணும், இப்படின்னு எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒவ்வொரு புள்ளிலையும் ஒரு உணர்ச்சிக்கே வந்து இந்த மூணு ப்ராசஸும் இன்வால்வ்டு. இப்படி அது அது சத்தியமாக எனக்கு ஏற்பட்ட ஒரு தாக உணர்ச்சி சத்தியம் போல, எனக்கு ஏற்பட்ட ஒரு இன்சல்ட் ஒரு அவமானம் ஒரு அவமதிப்பு சத்தியம் போல, அவமதிக்கப்பட்டவன் அவமதித்தல் அவமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு முப்புடிகளா ஒன்னு ஒரு ஃபைல்லையும், இரட்டை உணர்ச்சிகள்ல ஒரு சைடு உணர்ச்சியே பலமா ஓயாம கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க விசாரமே இல்லை. 24 மணி நேரம் கொண்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் மொத்த வாழ்க்கையுமே வேக 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 வேகமா இதுவாவே இரட்டைகள் முப்படிகள் இரட்டைகள் முப்படிகள் இரட்டைகள். ஆக்சுவலா ஒரு உணர்ச்சி, ஒரு குறை உணர்ச்சி, குறையுற்றவன் குறை உறுதல் என்ன, ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு மாத்திரம் கம்மியா கொடுத்தா பாத்தீங்களா, எல்லாருக்கும் ஒரு ஷேர் நம்மளுக்கு மாத்திரம் கம்மியாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு யாருக்கிட்டயோ வந்து புலம்புறது. சோ குறைக்கப்பட்ட அந்த விஷயம் இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உணர்ச்சி சத்தியம், அந்த சத்தியத்தன்மை உங்களை விட்டு எங்கே செல்லும், இதுதான் நீங்களா இதுதான் நானா கொஞ்சம் பாருங்க அப்படின்றார் பகவான் ரமண மகர்ஷி. அதுதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிறப்பு இறப்பு நன்மை தீமை போன்ற துவந்தங்கள் இரட்டைகள், ஞாத்துரு ஞான நேயம் அதாவது பார்ப்பவன் பார்த்தல் பார்க்கப்பட்ட காட்சிகள் ஆகிய திரிபுடிகள், என்றும் ஒன்று பற்றி இருப்பவம் எப்போதும் அகங்காரம் என்னும் ஒன்றை பற்றி கொண்டே இருக்கின்றன. அகங்காரம் என்ன, நான் என்று விவகரிக்கும் பாவங்கள் உள்ளே இவைகள் தான் நான். நீங்க நானுன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க போறீங்க, ஒவ்வொரு அசைவும் மன அசைவு தான் வந்து உடல் அசைவா மாறுது. உலகத்துல அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க, அதை பேசுறீங்க, அதை நினைக்கிறீங்க, அதை பாக்குறீங்க, அதை தொடறீங்க, அனுபவிக்கிறீங்க, எல்லாமுமே நான்குள்ள இருக்கிற டைட்டான மோட்டிவ்ஸ் நாட்டங்கள். அந்த நாட்டங்கள்ல கேப்பே கிடையாது, லைனா விட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு தியேட்டருக்கு போயிட்டீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் லைனா, அதுல அவன் பண்ணி இன்டர்மிஷன் அப்படின்னு போடுற வரைக்கும் ஓடி போய் அப்படி நிக்குது. அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆன் பண்றாங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் திறந்து விடுறாங்க, வெளில போயிட்டு வரோம், காத்து வாங்கிட்டு வரோம், திருப்பி வந்து ஃபுல்லா பேக்கப் போறோம்ல. அதே போல ஒவ்வொரு விழிப்பு நிலையிலும் பேக்குடு சினிமா நம்மளுடையது, நாமே பதித்து கொண்டது, நாமே அது சத்தியமானது. தியேட்டரும் நாமே, பார்ப்பவனும் நாமே, கதையும் நாமே, கதாபாத்திரங்களும் நாமே, அனுபவங்களும் நாமே, உணர்ச்சிகளும் நாமே, அதுக்குள் தெரியற ஆகாயமும் நாமே, அதில் பகல் காட்சியா இருக்கட்டும் இரவு காட்சியா இருக்கட்டும் எந்த தீமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும்
சகலமும் ஆக்ஷன் மூவியா இருக்கட்டும் எல்லாம் சகலமும் வந்து நான் கண்ணியமா பிரபஞ்சத்துக்கு இருப்பே இல்லை, நான் தான் வச்சுக்கிட்டு வெள்ளப்படுத்துது அப்படின்றத கொண்டு போறாரு. எப்பொழுதும் அகங்காரம் எனும் நான் ஒன்றை பற்றி கொண்டு இருக்கின்றன. அந்த அவ்வொன்று ஏது, அந்த அகங்காரத்தின் உண்மை ஏது என்ன என்று கருத்தினுள் கண்டால் மனத்தை தன்னுள் திருப்பி விசாரித்து அதனை அறிந்தார். வெளியில அப்படி தேடுறது, உணர்ச்சி உள்ள வந்திருக்கு, பொருள் வெளியில இருக்கு. இப்ப எங்க விசாரம் நடக்கும், தியேட்டருக்கு போன பிறகா விசாரம், இங்கேயே பாக்குற பலம் இல்லையா, தியேட்டருக்கு போயிட்டே பாரு, தியேட்டருக்கு போகும்போதே பாரு என்ன மோட்டிவ்ல போறேன், என்ன இன்பம் கிடைக்க போகுது, யார் இந்த இன்பத்தை தேடுகிறார், எல்லா புள்ளிலையும் இருக்கணும். 24/7 வாழ்க்கையில எல்லா புள்ளிலையும், ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், ஒரு பார்ட்டிக்கு போறோம், அந்த பார்ட்டியில ஏதோ இன்பம் கிடைக்கிறது, ஸ்வீட்டை சாப்பிடுறோம்னா கூட ஸ்வீட்டை சாப்பிட்டு நாக்கு திருப்தி விட்டுறதா, குடல் திருப்தி விட்டுறதா, எடுத்த கை திருப்தி விட்டுறதா, ஒட்டுமொத்தமா மனம் தானே வந்து இது. சோ மனத்துக்குள்ளதானே எல்லா ஆசைகளும், அதை அனுபவித்து இன்பம் எய்துவதார் போல பிளாங்கா ஒரு ஃபைல் க்ளோஸே ஆயிடக்கூடாது. அப்படியே அது போக்குல அது போகக்கூடாது, அது போன போக்குலயே விடக்கூடாது, உள்ள பார்க்கணும், கிளீனா பார்க்கணும். அந்த அகங்காரத்தின் உண்மை எது என்ன என்று மனத்தை தன்னுள் திருப்பி விசாரித்து அதனை அறிந்தால், எத உள்ளுக்குள்ள இருக்கிறார், உள்ளுக்குள்ள எவனோ தானே எல்லாருக்கும், யாரோ தானே பிறந்தவன், முப்படிகள்ல பிறப்புன்றது வந்து அதனுடைய இன்னொரு காயினை வச்சுக்கிட்டு அந்த சைடே பார்க்க கூடாது, அந்த ரூம் பத்திரம் வாழ்க்கை பூரா திறக்கவே கூடாது, எப்படியோ தூக்கத்துல போயிடுட்டோம். உயிர் என்னப்பா உயிர், இந்த 72 beats பல்சேஷன் பல்சஸ் பெர் மினிட்டா, ஹார்ட் பீட்டா, என்னதுப்பா, இல்லாட்டி ஒரு ஒரு செல்லு நம்ம கிட்ட இருக்கிற 40 trillion செல்ல ஒவ்வொரு செல்லும் வந்து கண்டினியூஸா டிவைட் பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும், எனர்ஜியை கொடுத்துட்டு மறைஞ்சு பண்ணணும், புது செல் வரணும், திருப்பி அது மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த டிக் என்னைக்கும் அந்த மெசேஜ் விஸ்ட்ரா பண்ணப்பட்ட உடனே வர பிசிக்கல் டெத்தா, யாருக்கு இது, யாருடைய உடம்பு இது அப்படின்ற மாதிரி அந்த உடம்பு அனுபவிக்கும் விதங்கள் மூலமா ஓயாமல் உள்ளே சென்று நில் அப்படின்றத என்ன சொல்றார், மனத்தை தன்னுள் திருப்பி, அதாவது கருத்தினுள் கண்டால் இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். இது அகங்காரம்னு சொல்லப்படுற நான் என்னும் போதம், தற்போதம் அகந்தை நான் என்னுடைய குரூப் மொத்தம் அதை பற்றி கொண்டுதான் இவைகள் இரட்டைகள்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டு உணர்ச்சிகள் பிறப்பு இறப்பு, நன்மை தீமை, மேன்மை கிழமை, சுகம் கஷ்டம் எல்லாம் போட்டுக்கோங்க, எல்லாம் போட்டுக்கோங்க, எல்லாமே ஆப்போசிட்ஸ், பிரபஞ்சமே ஆப்போசிட்ஸ், ஆப்போசிட்ஸ்க்குள்ள ஆப்போசிட்ஸ் எல்லாம் சத்தியம் நினைச்ச நான் எல்லாம் இங்க பிறவிக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிக்கணுமா, உள்ள திரும்பிடு, உள்ள திரும்பிடு, உள்ள நில்லு, அவ்வளவுதான். அந்த அகங்காரத்தின் உண்மை எது என்ன என்று மனத்தை தன்னுள் திருப்பி விசாரித்து அதனை அறிந்தால், என்ன அறிய போறாங்க, யாருக்குப்பான்னு உங்க உள்ள கேட்டீங்கன்னா சாப்பிட்டதெல்லாமே மறந்து போடும், சாப்பிட்டவனும் இருக்க மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி ஒரு கை ஓசை, ஒவ்வொரு எண்ணமும் தனித்து வருது. யாரும் இல்லாத டீ கடையில அவர் யாருக்கோ சீரியஸா டீ போட்டுட்டு இருக்காரு, பெரிய எதிர்க்க கிளாட்டா நடந்துட்டு இருக்கும் இந்த காமெடியில. அத போல இங்க எல்லாரும் யாருமே இல்லை, யாருமே இல்லாத கோயில்ல தனியா நம்ம பத்திரம் ஓம் ஓம்னு சொல்லினு உட்கார்ந்து இருந்தோம்னா யாருக்கு ஓம் சொல்ற, நீ என்ன ஓம் அது, சொல்லுபவன் எவன், சொல்லுபவன் எவன், உன்னோட நினைப்பு தானே அந்த மாதிரி சொல்ல வச்சுது, சொல்லுபவன் எவன், அடிப்படை தெரியணுமா இல்லையா, சொல்லுபவன் பூரா இந்த மாதிரி இரட்டை மயமாக இருந்து கொண்டிருக்கான், சரியா, ஆக்சுவலா அவை ஒருகை ஓசைகள், பார்த்த உடனே என்ன ஆகும், காணாமல் போய்விடும், இருப்பு இல்லை. அது ஏன் வந்து அப்படியே லைனா ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் உருவாக்குது, நீ பார்க்க மாட்டேன்றியப்பா. பிறவிக்கு காரணம் என்ன தெரியுங்களா,
விசாரம் இன்மை, உள் பார்வை இன்மை, வேற வேணும் கிடையாது. அதனால கர்மங்கள் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே. சோ மனத்தை தன்னுள் திருப்பி விசாரித்து அதனை எறிந்தால் இரட்டைகளும் முப்பிடிகளும் நீங்கிவிடும். விசாரிச்சா தான் நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, சோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அதுவே போறாதா? ஒண்ணுமே போற வெட்டி வேஸ்ட், வெறும் கேட்டல் வெட்டி வேஸ்ட். அதை விட வேற ஏதாவது வேலை போய் பாருங்க. உங்களுக்கு பார்க்கிற உரனுக்கு தான் இது சொல்லப்படுகிறது, அதுவும் தவிக்கிறவர்களுக்கு தான் இது வந்து எடுபடும். யாரோ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அது எடுபடும். அவங்க கஷ்டங்கள், வேதனைகள், வாழ்க்கை என்னது, நான் படுத்துதல், எங்கெங்கயோ ஆசிரமங்கள், கோவில்கள், என்னென்னவோ வாழ்க்கையை கரைச்சு கொடுத்துட்டு ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட ஒரு திருப்தி கிடைக்காமல், பணத்துக்கு பணமும் போச்சு, வயசுக்கு வயசும் போச்சு, நாட்களும் ஓடிவிட்டது, இன்னும் பிறப்பு இறப்பை பத்தியே ஒரு உண்மை தெரியவில்லை அப்படின்னு பல விதங்கள்ல சிக்கி தவித்து குழம்பி இருக்கிறவங்களுக்கு இதனுடைய உண்மை வந்து நல்லா நேரடியா உடனே போயிடும். நேரா பாத்துருவாங்க, என்னது அது, என்ன சந்தோஷம், என்ன பிளஷர், யாருடைய பிளஷர், யார் அனுபவிக்கிறது அப்படின்னு இல்ல, கொண்டாடுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, தள்ளுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, இழக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல, சரியா? அப்படி அகங்காரத்தின் அழிவை கண்டவரே உண்மை பொருளையாக உண்மை பொருளாகிய ஆன்மாவை தரிசித்தவராத. அகங்காரத்தின் அழிவு ரெண்டு ஆக்ஷன் கிடையாதுங்க. நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி தான் பார்க்க முடியும், ஒரு உணர்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வாழ்பவரா இருக்கீங்க, வாழ்பவனே யாருன்னு உள்ள வெறுமை பார்த்துக்கிட்டு இருக்கு, அவ்வளவு இருக்கவே மாட்டாங்க, அப்படி உறவுன்னு இருக்க மாட்டாங்க. அப்ப அகங்காரம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த அகங்கார அழிவே ஆன்மஸ்தானம், ஆன்ம பொருள் இருக்கும் இடம், துளங்கும் இடம், கர்ப்ப கிரகம், அங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அங்க வந்து குருவரின்றி அந்த நம்பிக்கை வராது. தினம் சசங்கம், நம்பிக்கை மயம், இதுதான் கொண்டு போய் சேர்க்கும். பிறகு அந்த விவேகிகள் இரட்டைகளாலும் முப்புடிகளாலும் கலங்க மாட்டார்கள். யாருக்கு வந்து கம்ப்ளீட் பயம் போவுங்க, இது நான் அழிஞ்சுதுன்னா தனிமை அழிஞ்சுது, தனி பிரபஞ்சம் ஆல்ரெடி முதலே அழிஞ்சாச்சு, தனி நானும் இல்லை என்னுடையும் இல்லை அப்படின்னா என்னது இது, பரம்பொருள்பா, முடிஞ்சு போச்சுப்பா அவனுக்கு. ஆனா முடிஞ்சு போச்சுன்னா உடனே சர்டிபிகேட் வாங்கின மாதிரி உடனே வச்சுக்கோங்க, அதுவும் கிடையாது. 24/7 இதுலயே ஊறி கொண்டிருப்பா, வேற பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல தனியா எவனாவது சுகம் கழிக்கிறானா? அது போல எல்லையற்ற பேரிருப்பும், அந்த பேரிருப்பே அறிவு உணர்வு மயமாக இருத்தலும், அங்க யாரையாவது விடுதா, உங்களுடைய ஒரு உணர்ச்சியை விடுதா அது ஆழ்ந்த உறக்கம், உன்னை பிறந்தவனான அங்க காமிக்குதா, ஏதாவது குணம் புரிய விட்டுருக்கா, உலகத்தை தான் அங்க விட்டு விட்டுருக்கா, ஒண்ணுமே கிடையாது. இந்த தூக்கம் காமிக்கிறத கூட வந்து இறப்பு காமிக்கவே காமிக்கிறது, இறப்பு வெட்டி வேஸ்ட். அதனாலதான் பிறந்து இருக்கிறது தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிறந்தவன் பின்னாடியே நிக்கணும், உள்ள நிக்கணும், அவ்வளவுதான், சரியா? இப்போ இதுக்கு போயிடுவோம். விளக்க உரைக்கு, நான் என்னும் ஜீவ போதம் உள்ள வரையில் தான் இரட்டைகளும் முப்புடிகளும் தோன்றும். ஜீவ போதம்னா என்ன? எதையோ அனுபவிப்பவர்களாக சதா இருந்து கொண்டிருத்தல், எதையோ அனுபவித்துக் கொண்டே இருத்தல், என்னமோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஆன்வர்ட் மார்ச். புரியுதுங்களா? நேத்திக்கு வந்து 17ஆம் தேதினா இன்னைக்கு 18ஆம் தேதி, 18ஆம் தேதி வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர் போல ஏதோ ஒரு பாவத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு நொடியும் எதையோ திருப்தியை தேடிக்கொண்டிருப்பவர் போல, சுகத்தை சுகமயமாக வாழ விழைபவர் போல, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விஷயமயமாக உணர்ச்சி மயமாக இருப்பது பேர் ஜீவ போதம். போதம்னா என்ன? போதையே. தண்ணி அடிச்சா எப்படி போதை வருது? அதே போல ஜீவ போதம்னு என்ன? உணர்ச்சிகள்ல வயாம வாழ்ந்துகிட்டே இருக்கு. நான் என்னும் ஜீவ போதம், இந்த ஜீவ போதம் உள்ளவரையில் தான் இரட்டைகளும் முப்புடிகளும் தோன்றும். இரட்டைகள் முப்புடிகள்னாலதான் ஜீவ போதம் தோன்றுறது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருங்க, புரியுதா? அகங்காரம் இரட்டைகளும் முப்புடிகளும் இல்லாமல் இருக்காது. இரட்டைகளும் முப்படிகளும் சொல்லப்படுற உருவங்கள் கொண்ட தனித்தனி பதிவுகள், அனுபவங்கள் அனைத்தும் எல்லாம் பாஸ்ட், பிரபஞ்சமே பாஸ்ட்,
சூரியனை பத்தி இப்ப இவ்வளவு பார்த்திருக்கிறதுனாலதான் இந்த சூரிய குடும்பத்துல இங்க பிறக்கிறோம். ஊருமா சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே ஓயாம இங்க விஷயங்கள்லயே சுத்தும் போது அப்படியே சர்வசாதாரணமா அடுத்த விழிப்பு நிலை, ஒரு உடல் இறந்த பிறகு அடுத்த விழிப்பு நிலை வேற ஏதோ ஒரு தெரு, வேற ஏதோ ஒரு குடும்பம், அதுவும் நீங்க சூஸ் பண்ணது. நீங்க ஓயாம வந்து இந்த ஜீவ போதம்ன்றது என்னது, உருவத்தை பிடிக்காமல் அது வாழவே வாழாது. ஒரு எண்ணத்தை பிடிச்சிப்போம், நிறைய பிளஷர் ட்ரிப், திங்கிங் பிளஷர் ட்ரிப்பு இல்லாட்டி ஃபீலிங் பிளஷர் ட்ரிப், ரெண்டுமே இதுதான். சின்ன குழந்தைகள்லாம் ஒரு சேட்டை பண்ணாம இருக்காது, இல்லை ஒன்றும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி தூங்கிடும், அதே போல நம்பளும். இது பேர் ஜீவபோதம். விசாரணையினால் ஜீவபோதம் அழியும் பொழுது, விசாரம்னா என்ன, ஜஸ்ட் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஆரம்பம் நடு முடிஞ்சு போறது, இதெல்லாம் வந்து டீடைலா உள்ள வந்து மேப்பிங் ஜிபிஆர் செட் ஆகணும். உங்களை பத்திய ஜிபிஆர்எஸ் இல்லாம உலகத்தை பத்தி ஏகப்பட்டது வச்சுட்டு இருக்கீங்களே. சோ கம்ப்ளீட்டா வந்து விசாரணையினால், விசாரணையினால் ஜீவபோதம் அழியும். விசாரணையினால் ஜீவபோதம் அழியும் போது கூடவே இவை இரண்டும் ஒழிந்து விடும். அதுகளுக்கு ஆள் இல்லாம அதுகளுக்கு எப்படி இறப்பு பிறப்பு இருக்கு? பிறந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவபோதம் ஒழியுது. நீங்க இப்ப வந்து எதுக்கு பிறக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீவபோதம்னா என்ன, இது ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து எழுந்தது, அந்த உணர்ச்சி அப்படியே பாக்குறீங்க, பார்த்து அந்த உணர்ச்சி ஓடி போயிட்டு அது ஜீவபோதம் அழிஞ்சு போச்சு. அப்ப பிறந்தவனே இல்லாம போறான். ஆழ்ந்த உரத்துல பிரபஞ்சம் இல்லைங்க, உங்க உடம்பே இல்லை, உன் உயிர் பிரச்சனையே இல்லை, அப்ப பிறந்தவனே இல்லை இல்ல, அதை இங்க உட்காந்து பண்ணுங்களேன், ஒண்ணுமே இல்லையே. பயம், பயம்னு ஒண்ணு வந்ததுன்னா அது நான், நான் இருந்தாதான் பயம் வரும், நானே பயத்துலதான் வருது. பயத்துல வந்த நானு பயத்துல பயத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கு. தன்னை பத்திய நான், நானை பத்திய அறியாமையே பயத்துக்கு இன்னும் வந்து அணிவரா மாறி பயத்தை பன்மடங்கு பெருக்கி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எல்லா தனிமைகளும் உள்ள நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல பிளஷர் ட்ரிப் போற மாதிரி இருக்கு, ஆரம்பத்துல சுகமா இருக்கும், ஆனா யதார்த்தம் வந்து விடாது. உங்களுடைய கர்மாக்கள் என்ன பண்ணும், வெளியில இருந்து வந்து ஏ வெள்ள வரியா இல்லையா, நீ உணர்ச்சியை வெளில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பாடம் எடுத்துக்கோ. கடைசிக்கு கடைசி உள்ள திரும்புற பாடத்துக்கு தாங்க இதெல்லாம் நடக்கும். அதை முதல்லயே நாமளே வழியா ஆட்பட்டுருவோமே, அவ்வளவுதான் நம்ம இங்க சொல்றது. விசாரணையினால் ஜீவபோதம் அழியும் போது கூடவே இவை இரண்டும் முழிந்த உணையது, இரட்டை உணர்ச்சிகளும் முப்புடிகளும். எஞ்சி நின்ற பரம்பொருள் ஒன்றே பிரகாசிக்கும். எஞ்சி நின்ற இருப்புங்க, அது நம்ம மனத்தை கடந்த இருப்புங்க, வெட்ட வெளியில இருக்கிற ஒரு ஆகாச இருப்பு கிடையாது. இதுல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், ஸ்ரீராம் அப்படின்னு. அது கேள்வியே தெளிவா இல்லை, அந்த கேள்வியில முக்கியமாக இதுதான், சூன்யத்திலிருந்து எப்படி ஞானம் உருவாகும்னு கேட்டார். சூன்யத்திலிருந்து எல்லாம் நீங்க போட்ட வார்த்தைங்க. சூன்யம்னா என்ன, சூன்யம் நினைச்சுக்கிட்டீங்க, ஆழ்ந்த உறக்கம் சூன்யமா? நீங்க உயிர் பிறகு உங்க உடம்புல உயிர் போயிட்டு இருக்கு, அது என்ன சூன்யமா? அது நீங்க ஒரு மொபைல் வச்சிருக்கீங்களே, பின்னாடி எவ்வளவு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க தெரியுமா? அப்படியே வருதா, சும்மா வெறும் கரண்ட்ல வருதா? அது பின்னாடி ப்ரோக்ராம் எழுதியிருக்குல்ல, ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஏன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க? அந்த ஆப்பில் இவ்வளோ வீடியோஸ் இருக்கு, இவ்வளோ ஆடியோஸ் இருக்கு, இவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கு, இவ்வளோ கேம்ஸ் இருக்கு, அப்படி தானே? அப்படின்னா அதெல்லாம், அதெல்லாம் டிவைஸ் பண்ணவன் யாரு, அவங்க ஒரு ப்ரோக்ராமரா இல்லை? அந்த மாதிரி உங்களையும் என்னையும் என்னதோ ஒன்று டிவைஸ் பண்ணி வச்சிருக்குல்ல, அது என்ன இருட்டு, அது டிவைஸ் பண்ணி வச்சிருக்க, இருட்டில் அப்படி இருக்கு, பெரிய பிரம்மாண்டமான உயிரியல் கொண்ட அனைத்தும், இந்த 14 பில்லியன் வருடங்கள் கொண்ட பிரபஞ்சமும் எல்லாமும் இருக்கு. இது சூன்யம்னு சர்வசாதாரணமா ஒரு வார்த்தையை போட்டுட்டு நீங்களே உங்களை ஏமாத்திக்காதீங்க ஸ்ரீராம். நீங்க இயக்குகின்ற, நீங்க பார்க்கின்ற, நீங்க கழிக்கின்ற உங்க மொபைல் வந்து லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்வால்வ் இருந்த சரிமா. கொடுத்த காசுக்கு அவங்க விதவிதமான டிகிரியில அந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு அடைச்சு நிரப்பி கொடுக்குறாங்களே இல்லையா, அந்த ஸ்மார்ட் போன்ல
அத போல நீங்க ஆழ்ந்த உறக்கம்ன்றது நீங்க உங்களுடைய நான்குள்ள அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து யாருக்கு இருக்கு, யார் இந்த நானு நீங்க பார்த்தால் ஒழிய ஸ்ரீராம்னு உங்க உடம்பு கை கால்குள்ளேயோ மூளைக்குள்ளேயோ மண்டக்குள்ளேயோ எண்ணங்களுக்குள்ளேயோ உணர்ச்சிகளுக்குள்ளேயோ யார் இருக்காங்க? அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தூங்கவே போக கூடாது. உங்கள் கேள்வி ஃபர்ஸ்ட் தெளிவா இல்ல, ஆனாலும் சொல்றேன், நீங்க சொல்ற இந்த சூன்யம் கிடையாது. புரியுதா? ஒரு இருட்டு, ஒரு பெரிய பூட் பங்களா, ஒரு காட்டுல இருக்கிற ஒரு சூன்யத்தன்மை கிடையாது. உணர்வு, அந்த உணர்வுக்குள்ள போய் நம்ம ஒடுங்குறோம். அங்க அப்படியே ராவா அந்த உணர்வு இருக்கு. உங்க உயிர் வந்து உங்களுக்கு தான் தெரியல. ஏன்னா தெரியறதுக்கு எப்ப பாரு, நீங்க வந்து எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் தான் நம்பி நீங்க உங்க நான் எழுந்துக்குது. நான் எழுந்துக்கலைன்னா அங்க மனம் செயல்படாது, உணர்ச்சிகள் செயல்படாது, உலகமே இல்லை. அதனுடைய ஒரு பெயர் வந்து தூக்கம், இன்னொரு பெயர் வந்து என்றைக்கோ உடல் விழுதல். ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல உடல் விழுதல், உடல் இறத்தல்னா ரொம்ப கேவலமான விஷயம். அதனாலதான் இங்க இறப்பு போல இருக்கின்ற ஆழ்ந்த வரக்கத்துல பிறந்தவனே இல்லைன்றத நம்ம உணர்றோம். சோ அப்படின்னா பிறக்கிறவன் யாருன்னு பாக்குறோம், எதுப்பா வருகிறது ஆழ்ந்த வரக்கத்திலிருந்து அப்படின்னு பாக்குறோம். பார்க்கும் பொழுது ஒன்றுமே அங்க வந்து பார்த்தா அது ஓடிவிடும். அப்படின்னா என்ன, ஆழ்ந்த வரக்கம் எஞ்சுகிறது. அந்த எஞ்சியது பரம்பொருள். பரம்பொருள்னா மேலான பொருள். அனைத்து சத்சங்கங்களையும் திரும்பி ரிவர்ஸ்ல போய் பார்த்துட்டு வாங்க ஸ்ரீராம், நிறைய பதில்கள். ஒரு பதில் இல்ல, கோடி பதில் கிடைக்கும். அங்க கோடி பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய ஒரு கேள்விக்கு. எல்லா டைமென்ஷன்லையும் அது திருப்தி பண்ணப்பட்டிருக்கும். போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. எஞ்சி விசாரணையினால் ஜீவபோதம் அழியும் போது கூடவே இந்த இரட்டைகளும் முப்படிகளும் ஒழிந்து விடுகின்றன. எஞ்சி நின்ற பரம்பொருள் ஒன்றே பிரகாசிக்கும். மௌனம் வந்து அப்பேற்பட்ட பேரறிவனோட லட்சணம். நீங்க சில கோவில்கள்ல அர்ச்சனை ஆராதனை நடக்கும் நடக்காத சமயங்கள்ல அந்த கர்ப்பகரத்துல போய் உட்காருங்கோ, அந்த சந்நிதியில போய் உட்காருங்கோ, சைலன்ஸே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். சைலன்ஸ் வந்து ஒலிக்கும் உங்கள் மனத்தில். அது என்ன சைலன்ஸ்? உண்டாக்கப்பட்ட சைலன்ஸ் இல்லை. சைலன்ஸை வந்து உண்டாக்க முடியாது. பேச்சதான் வந்து நம்ம நினைச்சு கூட நம்ம உள்ளுக்குள்ள டாக்கட்டிவா இருக்கலாம், இன்னர் சேட்டரை வச்சுக்கலாம். ஆனா மௌனம் உண்டாக்கப்பட்டது இல்லை. அது அதிஷ்டானம், அது அடிப்படை ஆதாரம். அத போல இங்க வந்து இருப்புன்றது வந்து ஒரு உணர்வு கலந்த சூன்யம் அன்று உணர்வு அறிவு அதில் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதுதான் பரம்பொருள் தான். இந்த சுட்டி கட்டுறாரு பாருங்க, மனமற்ற தூக்கத்தில் இவை ஒன்றுமே இல்லை. எது இரட்டைகள் முப்படிகள் இல்லவே இல்லை. என்ன, நானே இல்லை. எல்லாம் மனதின் எண்ண உருவங்களே. எண்ணத்துக்கு பின்னாடி வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, ஸ்டில் போட்டோ இருக்கு, ரன்னிங் வீடியோ இருக்கு, எல்லா அனுபவங்கள் லைவ். இப்ப உங்க மனசுக்குள்ள நீங்க சூன்யமா இருக்கீங்களா, எண்ண ஓட்டமா? எண்ண ஓட்டத்தை எடுத்து காமிங்க பார்க்கலாம். உங்க உடம்ப பாக்குற மாதிரி, உங்க முகத்தை பாக்குற மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், நீங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படியே எடுத்து காமிங்க. சும்மா நீங்க சாப்பிட்ட ஒரு ஒரு டிஷ், ஒரு பதார்த்தம் ஸ்பெஷலா சாப்பிட்டீங்க வச்சுங்க, அதை பத்தி கொஞ்சம் வர்ணிங்க பார்க்கலாம். அந்த ஒரு சுவையை வெளில காமிங்க பார்க்கலாம். உங்களுக்கு மனசுனால் உங்களை வந்து யாரோ இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவமானப்படுறீங்க, அந்த அவமானத்தினுடைய அளவை எடுத்து காமிங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி இந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தர் சந்தோஷம் கொடுத்தாங்க, சந்தோஷத்தை எடுத்து காமிங்க பார்க்கலாம். ஒன்னுத்துக்குமே அளவிட முடியாத அனைத்தையும் வச்சுக்கிட்டு அளவு வேற அதுல போட்டுக்கிட்டு ஒண்ணுமே அறியாமையினால் தான் பரம்பொருள் என்பதையே கோட்டை விட்டு விட்டு பதித்து கொண்டவைகள் வந்து இவைகள் தான் சூன்யங்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன ஓட்டங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் சூன்யங்கள், இதெல்லாம் காட்சிகள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய தூக்கம். உணர்ச்சி தூக்கம், எண்ண ஓட்ட தூக்கம் தொடர்ந்து அடைச்சா போல படம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையை, சப்போஸ் காத்தால 24 hours ஒரு தியேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க தியேட்டர்ல தான் வாழறீங்கன்னு வச்சுக்கோங்க. தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையை பொய்யதுன்னு தெரியாம போயிடும்ல. அப்படித்தானே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ. சோ நல்லா விழிச்சுக்கணும், ரொம்ப நுட்பம் வேணும். எல்லா சசங்கங்களையும் கேட்டுட்டு அப்புறமா ஆணித்தரமான கேள்விகளோடு வாருங்கள். மனமற்ற தூக்கத்தில் இவை ஒன்றுமே இல்லை. எல்லாம் மனதின் எண்ண உருவங்களே.
எண்ணங்கள் தோன்றுவதற்கு மூலமாக உள்ளது அகங்காரமே. உலகத்துல யாருமே சொல்லலைங்க, உலகத்துல அகங்காரத்தை பத்தி இவ்வளவு தெளிவா எடுத்து போட்டது பகவான் ரமண மகரிஷி தான். அது அதுவே அவருடைய ஃபாஸ்ட் ட்ராக், ஷார்டஸ்ட் பாத், இமீடியட் என்லைட். அவர் ஜென் மாஸ்டர் தான், அவர் ஒரு க்ஷணம் தான். எண்ணங்கள் தோன்றுவதற்கு மூலகமாக உள்ளது நான் என்னும் பாவமே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உணர்ச்சி வரணும், ஃபர்ஸ்ட் நான். நான் வந்து உணர்ச்சியை விட்டு பிரிஞ்சிருக்காது. ஸோ உணர்ச்சி மயமாகவே இருக்கும், அது இருக்கும் பொழுது அதான் இரட்டை உணர்ச்சிகள். இரட்டை உணர்ச்சிகள் ஒரு உணர்ச்சி தான், ஒரு உணர்ச்சியை சார்ந்து அதை நெருப்ப ஜுவாலையை பெருசாக்கிக்கிட்டே வரும் பொழுது அதை சுத்தி வர புகை மூட்டம் தான் வந்து எண்ண ஓட்டம். அதுதான் மூலம், நான் பாவம் தான் மூலம். எண்ணங்கள் தோன்றுவதற்கு மூலமாக உள்ளது நான் பாவமே. ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி தோன்றாமல் மறைத்து பேதங்களை உண்டு பண்ணுவது இந்த நான் பாவமே அகந்தையே. நான் பாவம்னா என்ன, அதாவது என்ன ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மஸ்வரூபம்ன்றது என்ன விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போறது இல்லை, ஒரு உணர்ச்சி. அப்புறம் எண்ணம், அதுக்கப்புறம் அடியோட இருக்கவே இருக்காது, எண்ணம் உற்பத்தி ஆகாது. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுலாம் டிவியேட் ஆகி எங்கெல்லாம் வந்து இறங்கி தடம் போட்டு எங்க கீழே பள்ளத்தாக்குலேருந்து அந்த கேள்வி கேட்கறீங்கன்றது எனக்கு தெரியுதே, நான் எப்படி பண்ணுவேன். ஆன்மஸ்வரூபம்ன்றது ஒரு ஐடியால கூட ஒண்ணுமே இல்லையே, சூனியத்தோட கம்பேர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு போயிடுச்சே. ஆன்மா வந்து சூனியத்தோட ஒப்பிடுறீங்களே, அப்படின்னா நீங்க ராத்திரி சூன்யத்துக்கு போயிடுறீங்களா? நீங்க இப்ப வந்து அப்படியே எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சி ஓட்டங்களையும் அப்படியே தெளிவா இருக்கீங்களா? இந்த கேள்வியே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே. ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து வெளிப்பட்ட நான் தானே இப்ப இவ்வளவு குழப்பத்தோட இந்த கேள்வியை கேட்குது. இது ஒரு குழப்பமான நிலையினால வந்த சந்தேக உணர்ச்சி தானே இந்த கேள்வியினுடைய அடிப்படை. சூனியத்திலிருந்து ஞானம் உருவாகுமா அப்படின்ட்டு, சூனியம்னாலும் என்னன்னு தெரியல, ஞானம்னாலும் என்னன்னு தெரியல, உருவுனாலும் என்னன்னு தெரியல. நீங்க உருவா அருவா, தூக்கத்துல என்னவா இருக்கீங்க? உங்களுக்கு உருவம் இருக்கு, ஆனா உருவத்தோட அட்டாச்மெண்ட்டே இல்லையே. ஸோ கேள்விகள் கேட்பதற்கு முன்னாடி நன்றாக சத்சங்கங்களை நன்றாக பார்க்க வேண்டும், புரியுது? உன்னிப்பா ஒரு தடவை பார்த்தா போறோம், 100,000 தடவை பார்க்கணும். நான் எங்கேயோ எக்ஸாம்பிளுக்கு போனா, நம்ம மாரியப்பன் சும்மா அவரோட போன் பண்ணி பேசுங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இணக்கம் கொண்டு நன்றாக அவருடன் உரையாடுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அவர் கேட்கிற விதத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. ஒரு சசங்க கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஐயா ஒரு இடம் வந்தது, ஏதோ மீனிங் என்னமோ இருக்கே இதுக்குள்ள, இந்த வார்த்தைக்குள்ள, இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள அப்படின்னு பார்த்துட்டு போது கெடுகெடுக்கிட்டு போயிடுச்சா, நான் அங்கேயே நீந்துட்டேன், அது மட்டும் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கு. திருப்பி வந்தேன், திருப்பி 30 தடவை 40 தடவை உடம் போட்டவர்கள், உடன் இருப்பவர்கள் ஃபர்ஸ்ட் இணக்கம் கொள்ளுங்கள், அதுவே உங்களோட போய் சேர்த்துறோம், சரியா? ஆன்மஸ்வரூபத்தை உள்ளபடி தோன்றாமல் மறைத்து பேதங்களை உண்டு பண்ணுவது அகந்தையே. உள்ளபடி ஆக்சுவலா ஆன்மஸ்வரூபம்ன்றது ஒரு விஷயம் கிடையாது, ஆனா சூன்யம் கிடையாது. சூன்யம்னு பேமா, சூன்யம் தான். சூன்யம் எப்படி இதெல்லாம் ஒப்பிடும் போது சூன்யமா இருக்கு, ஏன்னா அதுக்கு கீழே ஒண்ணும் கிடையாது, அது வந்து நம்மளுடைய சயின்ஸ். சூன்யம் மாதிரி ஒன்றும் இல்லாமல் இருப்பது சத், நீங்காத இருப்பு பாவம். பகவானே இன்னொரு செய்யுள்ள வந்து அவருடைய அனுவாத 102 ஒரு செய்யுள் இது தொகுப்பு இருக்கு, அதுல அதை கொடுத்துருக்க. ஆன்மஸ்வரூபத்தை உள்ளபடி தோன்றாமல் மறைத்து பேதங்களை உண்டு பண்ணுவது இந்த அகந்தையே, இதை ஒழிப்பது எப்படி என்ற கேள்விக்கு பகவான் ஒரு சுலபமான வழியை சொல்லுகிறார். என்ன சுலபமான வழி? மறைப்புக்கு காரணமானதை, அந்த காரணமா இருக்கிற அந்த பொருளை, அது என்னதுப்பா, ஏன் வந்து எனக்கு ஒரே எண்ணுபவனாவே இருக்கேன், எண்ணுதலாவே இருக்கேன், இல்லாட்டி எண்ணப்பட்ட விஷயமாவே இருக்கேன், அந்த இடத்துல ஏதோ ஒன்னு ஐ எம் ஃபில்ட் அப் இல்லை,
இதுவாகவோ என்னை ஆக்குபை செய்து கொண்டிருக்கின்றது இல்ல, ப்ரீ மெடிடேட்டடா, ப்ரீ ஃபெல்டா, முன்னாடியே உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி. என்னது அது, யாருக்கு அந்த உணர்ச்சி அப்படின்னு நீ பார்த்தேன். அந்த கருத்துக்குள்ள பாரு, உணர்ச்சிக்குள்ள பாரு. ஏதானும் வீடியோ அனுபவம் வந்ததுன்னா யமனுக்கு அந்த அனுபவம் அதை நினைவு கூறி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு உன்னிப்பாக கவனி. அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால், பார்த்தா போறோம், அதுதான் விசாரித்தல். கண்டால் என்ற வாக்கியத்தால் அறிவிக்கிறார். அகந்தையின் உதயஸ்தானம் பிறப்பிடம் எதுவென்று வெளி உலகத்தில் தேடாமல் தனக்குள்ளேயே ஆராய்ந்து அறிந்தால் அகந்தை இல்லாமல் போகும் என்பதை கழலுமவை, கருத்தினுள் கண்டால் கழலுமவை, கண்டவரே உண்மை கண்டார். உங்களுக்குள்ள சூனியம் யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்? ஞானத்தை விட்டுருங்க, ஞானத்தை எப்படி அது உற்பத்தி பண்ணும் அந்த கேள்வியெல்லாம் அது தேவையில்லை. ஞானத்து ஞானமே வேணாம் நம்மளுக்கு. யாருக்கு சூன்யம்? ஒரு உணர்ச்சி சூன்யமா? சத்தியமா இருக்குல்ல, சத்தியமா இருக்குல்ல, அடைஞ்சே ஆகணும் போல வெறி கொள்ள வைக்குது இல்ல, உணர்ச்சி வசப்படுகின்றீர்கள், உடம்பெல்லாம் சூடாகுது இல்ல, அது சூன்யமா? யாருக்குன்னு அதை பாருங்க. உணர்ச்சியே போடும், உணர்ச்சி எதனால வந்ததுன்னா நான்னால வந்தது. அப்புறம் அங்க இருக்கிறது சாந்தம், பரமசாந்தம், மௌனம், பெரிய உணர்வு, பெரிய அறிவு, பெரிய இருப்பு. உள்கடதான் கடவுள் தன்மை. உள்கடந்த பிறகு இருக்கிறதான் கடவுள் தன்மையை தவிர உள்ள கடக்கிற இடத்திலேயே ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், ஞானம் ஏதோ மேன்மையான விஷயம் மாதிரியும் சூன்யம் அப்படியே கீழான விஷயம் மாதிரியும். அங்க ஒப்பீனியன் செட் பண்ணவன யார், யாருக்கு அந்த ஒப்பீனியன், யாருக்கு அந்த கேள்வி, ஆழ்ந்த உறக்கத்தில் இவைகள் இருந்ததா, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் காலம் என்ன காலம், என்ன காலம், இத்தனாம் தேதி 17ஆம் தேதி இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் அப்படின்ற சமயத்துல 17ஆம் தேதின்னு இருந்ததா, யாராவது இருந்தார்களா, பிரபஞ்சம் இருந்ததா, உணர்ச்சிகள் இருந்ததா? ஒண்ணுமே இல்லை. என்ன உணர்வது, சூனியமா அது? ஆனா நல்லா தூங்கி எழுந்தீங்கல்ல, எது அனுபவிச்சது? உடம்பு அனுபவிச்சுன்னு சொல்ல, உடம்புக்கு தான் சூனியம், உடம்புக்கு தான் இது. ஆனா சூன்யன்ற வார்த்தைய வந்து சூனியமா தான் இருக்கும், பட் ட்ரூத், ட்ரூத் வேற, இது வேற, அது சத் இருப்பு. அகந்தையின் அழிவை கண்டவரே ஆத்ம சாம்ராஜ்யத்தை கண்டவராக. அகந்தையின் அழிவுனா என்னங்க? ஒரு தற்போதத்தினால உணர்ச்சி, உணர்ச்சினால எண்ண ஓட்டங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டோம், எல்லாம் ஓடி 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 உலகமா மாறி உலகத்தை பிடிச்சின்னு தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஐயோ அது நடந்தாதான் நல்லா இருக்கும், இது நடந்தாதான் நல்லா இருக்கும், இது கிடைச்சாதான் நல்லா இருக்கும், அது அந்த துக்கம் வராம இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு விதவிதமா போட்டுக்கோம். எல்லாம் இரட்டை உணர்ச்சிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போட்டுக்கிட்டு இருக்கிறவன், அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவன் ஏவன். அவனுடைய அழிவு வந்து பியூட்டிஃபுல்லா ஒரே பொருள் வந்து பரிபூரணமா சதா துலங்கிக்கிட்டு இருக்கும். தனிமையே இல்லை, தனிமையா நான் வரும்பொழுது அந்த துக்கம் அனைத்தும், இரட்டை உணர்ச்சிகள் அனைத்தும் ஒரு சேர உதிக்கின்றன, முப்புடிகள் அனைத்தும் பின்தொடர்கின்றன அப்படின்னு சொல்றார். பிறகு அவர் எதனை கண்டு கலங்க வேண்டும்? கண்டவரே உண்மை கண்டார், கலங்காரே கண். ஃபர்ஸ்ட் பயம் அப்பதான் போறது, பிறவி பயமே போறது. ஆழ்ந்த உலகத்துல பிறந்தவனே இல்லப்பா, பிறந்தவனுக்கு தானே இறப்பு, இந்த எண்ணம் தானே பிறந்தது, அது என்ன பண்றதோ பண்ணிக்கிட்டோம். உள்ள சேட்டர் பண்ணி 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 விஷமம் பண்ணி பண்ணி என்ன வெளில கொண்டு போய் தள்ளதா, தள்ளட்டும், மாற்றவும் மாட்டட்டும், உடம்பு நானா இருந்தா மாட்டட்டும் அப்படின்னு விசாரம் முடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பரீட்சைக்கு நல்லா படிச்சு முடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழும் பொழுது இங்க நல்ல உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இரட்டை முப்படிகள்லாம் எல்லாம் பார்த்து எங்கேயும் ஒரு புள்ளியில வேணுங்கடே விழிப்பு நிலை பிரபஞ்சத்தை முன்னாடியே முடிச்சுட்டு ரெடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு உட்காந்துருவாங்க? சாவுக்கா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இதை உடம்பு, இது இதுக்கு ஒரு அறிவும் கிடையாது. அப்புறம் மனம்னு ஒண்ணும் கிடையாது, நாமருவ காட்சிகள் ஒண்ணும் கிடையாது, தனி அனுபவங்கள் ஒண்ணும் கிடையாது, உணர்ச்சிகள் ஒண்ணும் கிடையாது, உடனே அது சூன்யமா? முழுமை சூன்யம்னு சொல்லலாம், இவைகள் அற்று அதுக்கு பேர் சூன்யம் சொல்லலாம். அது ஞானத்தை உருவாக்கணும், இவைகள் போதல் தான் ஞானம்.
நம் சுரூபம் தான் ஞானம். அது ஒரு காட்டுல இருக்கிற எம்டினஸ் கிடையாது, ஒரு பாலைவனத்துல இருக்கிற வெட்டார வழி கிடையாது, ஆகாசத்துல எங்கேயோ கிராவிட்டி இது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல போய் எங்கேயோ போய் இதுவாயிடுறாங்களே கட்டாயிடுறாங்களே அந்த கிடையாது, அது கிடையாது. நடுக்கடல்ல போய் எங்கேயோ சிக்கிக்கிறாங்களே அது கிடையாது. அந்த மாதிரி சொன்ன முழுமை அகந்த விழ ஆன்ம பொருள் துலங்க அது ஒண்ணுதான் இருக்குன்றதுல ஒடுங்கிடுவாங்க. நேற்றுக்கு பாட்டுல என்ன பார்த்தோம், ஆய்ந்து ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதில்லை, மூணு வார்த்தை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதில்லை. நேற்றுக்கு பாட்டுல அந்த லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவரு பகவான் வந்து செய்யுள்ள எழுதினது, எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியது ஆயினும் அம்மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஆன்மஸ்வரூப உண்மையினை ஓர்ந்து அதை ஆராய்ச்சி விசாரிச்சு, ஓ இந்த உணர்ச்சி சும்மா வருது அது கூட என்ன இழுத்துட்டு போயிடுச்சு, என்ன மயமா யோசிச்சுட்டு இருக்கேன், நிக்கிறேன் எங்கேயோ நிக்கிறேன், எல்லாரும் போயிட்டாங்க கிளம்பி, நான் மாட்டுக்கு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஏன்னா தாக்குற்றேன் உணர்ச்சி என்ன தாக்கிட்டு போயிடுச்சு அவ்வளவுதான், அங்கேயே உடம்ப வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி கிடையாது. ஓர்ந்து ஒடுங்கி உன்னத்தை பார்க்க போனோம்னா அது இழுத்துடுச்சு, அதுல ஒடுக்கம் வந்துடுறது, ஒன்றுதல் அது ஒன்றும் ஐக்கியப்படுதல், இது சுரூபமாவே மாறி விடுது. இங்க போனா ரிட்டர்ன் கிடையாது, ரிட்டர்ன் கிடையாது, நோ ரிட்டர்ன், ஒன்லி என்ன ஆன்ம சுரூபமாவே மாறிடுவீங்க, ஏன்னா அதுல தான் தினம் போயிட்டு இருக்கோம், அந்த உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். பிறகு அவர் எதனை கண்டு கலங்க வேண்டும், இந்த கலங்காத தீர மிகுந்த ஞானியரே சூரர் எனப்படுபவர், சூரரவர் சூன்ய ஞானியர் என்று தேவி காலோத்தரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவானே தேவி காலோத்தரம்ன்றது யாரு, பார்வதிக்கு சிவபெருமான் ஒரு உபதேசம் பண்ணிருக்காங்க, அந்த உபதேசத்துல வந்து அந்த அதையே அப்படியே நீங்க சொன்ன வார்த்தையே அப்படியே சொல்றார் அவர், பாதலமுன் பாக பகர் சக்தி அந்தமா அந்தமா ஆதரப்பட்ட இவை அத்தனையும் வீதலூரும் சூனியமாம் மத்திரம் கொண்டாராலே சூரரவர் சூனிய ஞானியராய் சுட்டு. சூனியத்தினுடைய ஞானி விஞ்ஞானி யாரு, ஆன்மஞானி. என்ன சூனியம், ஆழ்ந்த உறக்கத்தை படம் போட்டு பிறந்தவனே இல்லை அப்படின்ற உணர்ற தன்மை, புரியுதுங்களா. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து படம் போட்டு இருக்காரு. அனைத்து தொழில்களுக்கும் ஆக்கத்தை கொடுக்கும் சக்தியானது பார்வை கேட்டாதது, நீங்க பண்ற ஒரு ஒரு செயலுக்கு உண்டானது ரிவர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பாத்தீங்கன்னா, எண்ணத்துக்கு பின்னாடி உணர்ச்சி, உணர்ச்சி எங்கேருந்து வருது, நான் பாவமா அந்த உடம்பு லெவலா நீங்க உங்களை பெயரோட உங்க உருவத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவே ஆழ்ந்தவரத்துல கிடையாது. அப்புறம் ஆழ்ந்தவரம் சுரூபம், சோ அப்பேற்பட்ட ஆக்க சக்திகள் அனைத்து அந்த ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற இதுல வந்து அப்படியே அமைங்க வந்திருக்கு. உங்களுடைய மொபைல் போனை நீங்க சுவிட்ச் ஆன் தான் பண்ணுவீங்க, ப்ரோக்ராம்ல நீங்க பண்ணல, ஆல்ரெடி கம்பெனியில பண்ணி ஸ்மார்ட் போன் கொடுத்து கையில கொடுத்துட்டான், நீங்க அதுல நிறைய டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய எஸ்டி கார்டு மூலமா, போன் மெமரிலையும் பண்ணிக்கிறீங்க, அதை தவிர நிறைய பேக்கேஜ் அவன் ஆப்ஸ் நாமும் கொடுக்குறான், எல்லாமே ப்ரீ ஃபிக்ஸ்டு ப்ரீ டிட்டர்மின்டு ப்ரோக்ராம் ஃபுல்லி ரன் அதுல பண்ணி வச்சிருக்கான், அதை நீங்க ஆன் பண்ணுங்க. பின்னாடி ப்ரோக்ராம் இருக்குல்ல சூன்யமாவது, இல்லாட்டி அதை வாங்கியிருப்பீங்களா, அந்த போன வாங்கியிருக்க மாட்டீங்களா, அதை போல நீங்க என்னமோ த்ரில்லா இருக்கீங்கல்ல, ஒவ்வொரு செகண்டும் உணர்ச்சி மயமா எண்ண மயமா, அதை சாதிக்க போறேன் இதை அடைய போறேன் அது கிடைச்சிருச்சு இது கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க, அடிப்படை எங்க, அந்த உறக்கம் அதை ஜெயிச்சிருங்க, ஆழ்ந்த உறக்க நிலையை ஜெயிச்சு படம் போடுங்க, பேர் கொடுக்காதீங்க அவசரப்பட்டு வேகமா பேர் கொடுக்காதீங்க, அப்ப அதையே ஜெயிச்சிருவீங்க. அது சூனியம்னு இப்ப என்ன வேணா இருக்கட்டும், பேர் சூனியம்னு இருக்கட்டும் ஞானம்னு இருக்கட்டும், we are not interested in names, புரியுதா, we are only interested in the truth. அப்படித்தான் இதுல போகணும் எப்பவுமே, ஒவ்வொரு க்ஷணமும் எப்படி இருக்கணும், உங்களை வரிசை பார்த்தா ட்ரூத் பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்றது வந்து உங்ககிட்ட இருந்து தெரிக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா தேவி கலாத்துவத்தில் அப்படி வருது, பயமோ கலக்கமோ தனக்கு அந்நியமான வஸ்து இருந்தால்தான் உண்டாகிறது. தனக்குன்றது என்னது, ஆழ்ந்த உறக்கம், எழுந்துட்ட பிறகுதான் அங்க கேள்வி, கடவுளே அப்புறம் தானங்க, தனித்த ஜீவன் வருதுனாலதான் பிரபஞ்சம் வருது, அவனே தான் பிரபஞ்சத்தை கற்பிக்கிறான்,
அவனே தான் இங்க இருக்கிற சர்க்கே உள்ள போட்டுக்கிட்டு கடவுளர்களையும் தப்பிச்சு அவரை வெளியில வச்சுக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல இவன் எழுந்துக்கிறவனே பேக்கடு வித் ஃபியர். அந்த ஃபியர் வந்து உண்மையே இல்லாததாச்சு. ஆழ்ந்தவரத்துல அப்படி இல்லவே இல்லையே, பிறந்தவனாகவே இல்லையே, எந்த நோக்கம் கொண்டவனாகவோ, கலக்கம் கொண்டவனாகவோ, பயந்தவனாகவோ, பிறந்தவனாகவோ, எந்தவன் எந்த வள் அப்படின்ற வார்த்தையை போட்டு அந்த வெர்போட போட்டு போட்டு வர்றது அத்தனையும் அங்க இல்லைன்னா தனிமை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அது முழுமையானது, சுகமயமானது, அறிவானது. ஏன்னா பொய் அறிவா இருந்தாலும் இவைகள்ல கூட நம்ம வந்து மனசாட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, எதுக்கு ஆன்மீகமே தேடணும், எதுக்கு தேடணும், நம்ம மட்டும் வேணாமே, நம்ம மாட்டுக்கு விலங்குகள் மாதிரி நம்மளும் வேட்டையாடிக்கிட்டு பண வேட்டை, புகழ் வேட்டை, அதிகார வேட்டை, உறவு வேட்டை, நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு எண்ணெய் ஓட்டங்களா அப்படி இப்படி 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 மணிபுலேட் பண்ணிக்கிட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் ஏன் இதுக்கெல்லாம் அடங்காது மனம். உண்மையை தேடியே தீரணும், உண்மையை அடைந்தே தீரணும், உண்மையை நாடியே தரணும், உண்மையாகவே ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றாக வேண்டும். பயமோ கலக்கமோ தனக்கு அந்நியமான வஸ்து இருந்தால்தான் உண்டாகிறது. தனக்குன்றது என்ன, ஆழ்ந்த உறக்கம் பாருங்கிற எல்லையில்லா பேரிருப்பு, எல்லையில்லா பேரிருவு, எல்லையில்லா பேருணர்வு. நான் இரண்டற்று ஞானஸ்வரூபத்தில் தன்மயமாக ஒளிரும் போது, தான் இரண்டற்று ஞானஸ்வரூபத்தில் தன்மயமாக ஒளிரும் பொழுது, ஒரு உணர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பயம் வந்ததை பாத்தீங்கன்னா, ஒரு பிறந்தவனையே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, உங்ககிட்ட பிறந்தவனை உங்க பெயரை கூட சொல்லாம, உங்க உடல் அளவா கூட நினைச்சுக்காம, உங்களை ஞாபகத்தை கூட கொண்டு வந்துக்காம, இவன் யாருப்பா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த அந்த உணர்ச்சிய, பிறந்தவன் போல இருக்கீங்கல்ல, அதெல்லாம் எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் நின்றுட்டு இருக்கு. அது ரெண்டுத்தையும் விளக்கிட்டு, உணர்ச்சியும் எண்ணத்தையும் விளக்கிட்டு போயிருப்ப யாருப்பா அப்படின்னு நீ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இரண்டற்ற ஒரு பொருள் இருக்கும், வெறும் ஒரு சைலன்ஸ் இருக்கும், அச்சலம் இருக்கும். பிகினிங் ஆஃப் எவ்ரி திங், தி ஆரிஜின் ஆஃப் எவ்ரி திங் சொல்லலாம், பிகினிங் கூட சொல்லக்கூடாது, பிகினிங் வந்தா எண்டு வரும். தி ஆரிஜின் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் த பீயிங் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் த டெஸ்டினேஷன் ஆஃப் எவ்ரி திங், அது ஒன்று தான். அது ஒன்றுத்துலேருந்து தான் உணர்ச்சி வருது, அதுலேருந்து தான் பிரபஞ்சம் வருது, அதுலேருந்து தான் கடவுளர்கள் வராங்க, அதுலேருந்து தான் மதங்கள் வருகின்றன, அதுலேருந்து தான் உங்களுடைய அத்தனை அனுபவங்களையும் இந்த விவகாரங்களை சுழண்டு வரத நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாமல் தான் இரண்டற்று ஞானஸ்வரூபத்தில் தன்மயமாக ஒளிரும் பொழுது பயமோ கலக்கமோ உண்டாவது எப்படி முடியும்? இதைத்தான் கலங்காரே கான் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வளவுதான் இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையும் அவ்வளவே, ஒரு க்ஷணம் விசாரணை தான். உடனடியாக அங்க நிகழ்வது என்ன, நீங்க ஒரு மணி நேரம் பண்ணாலும் சரி, 24/7 இதை கொண்டு வந்தாலும் சரி, கிடைப்பது சொரூபம். உடனடியாக கிடைப்பது அந்த பொருள், உடனடியாக அந்த பொருளில் அப்படியே கண்டினியூட்டியே இங்க கொடுக்க கூடாது. இவனுக்கு கண்டினியூட்டியே கொடுக்குது, ஆதாயம் ஆராயக்கூடாது. அப்படியே எல்லாம் விழுந்ததா, விழுந்தது விழுந்தது அப்படியே அம்மயமாக இருக்கார். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் கூட இருக்கும், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் போலவே தொடர்ந்து 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 ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். சரியா, முடிச்சுப்போமா, இன்னைக்கு தொட முடிச்சுப்போம். ரொம்ப நாளை மாலை அனைவரும் நேரலையில் சந்திப்போம். 24/7 இரட்டைகள் முப்புடிகள்ன்றது நல்லா விளங்கியிருக்கும் உங்களுக்கு. இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். அவ் ஒன்று ஏதென்று அகங்காரம் தான். அவ் ஒன்று ஏதென்று கருத்தின் உள் கண்டால், அதாவது உங்க உள்ளுக்குள்ளதான், உள் கண்டால், கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, விழுந்துரும், கழலும் அவை. கண்டவரே உண்மை கண்டார். அப்படி கழண்டு போய் விழுந்து சுரூபமா நிற்கிறத கண்டவரே உண்மை கண்டார். உண்மைன்றது ஒரு பொருள், ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஒரு தனி நிலை. இந்த மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கிற உலக பிரச்சனைகள் எல்லாம் கடந்து, எல்லா பயங்களையும் கடந்து, எல்லா பிறந்த தன்மைகள் எல்லாம் கடந்து, பிறத்தே இல்லைங்க, தோற்றமே இல்லை, படைப்பே இல்லை, தான் தானாகவே இருக்கும் அந்த நிலை, அதுதான் அந்த இரண்டற்ற சுரூபம். உண்மை கண்டார் கலங்காரே, பயம் அறவே நீங்கி விடுகின்றது.
பிறந்தவனா இருந்தா தானங்க இறப்பு பயம். ஃபர்ஸ்ட் பிறந்தவனே இல்லாம நம்ம வந்து வலையே வருவோங்க. இதே பிரபஞ்சத்துல கடைசி மூச்சு வரைக்கும் முக்தி சுகம்னு சொல்லப்படுற விசாரணையினால் குதிர்ந்த சொரூப சுகமானது அதுவே பிரவாகம் போல வந்துகிட்டே இருக்கும்ங்க. அப்புறம் என்ன வேணும்? இதுதான் இதுதான் அடிப்படை. இதுக்கப்புறம்தான் உலகத்துல எல்லாம் பானாங்கணம் புகழ உறவு சகலமும். இது இருந்தா எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவைகள் இல்லவே இல்லை. இந்த பொருள் தான் எல்லாமே இருக்கு. அவ்வளவே. ஆதி நடு அந்தம் இல்லாத பெரிய எல்லையிலா பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு. அவ்வளவே. 24/7 பண்ணணும். நாளைக்கு நாம் மாலை சந்திப்போம். நன்றி.